जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। बोलो नारायणा जय जय विठ्ठला, बोलो नारायणा जय जय विठ्ठला, बोलो नारायणा जय जय विठ्ठला, बोलो नारायणा जय जय विठ्ठला। लक्ष्मी नारायणा रंग रंग विठ्ठला, लक्ष्मी रंग रंग गोविंद विठ्ठला, गोपाल विठ्ठला, गोविंद विठ्ठला गोपाल, गोविंद विठ्ठला गोपाल विठ्ठला, गोविंद गोपाल विठ्ठला। श्रीरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला, श्रीरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला, श्रीरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला, श्रीरंग पांडुरंग विठ्ठला। बोलो नारायणा जय जय विठ्ठला, बोलो नारायणा जय जय विठ्ठला, जय जय विठ्ठला, जय जय विठ्ठला, जय 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 विठ्ठला, जय 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 विठ्ठला, जय 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 विठ्ठला, जय 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 विठ्ठला, जय 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 विठ्ठला, जय 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 विठ्ठला, जय 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 विठ्ठला। सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंद। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनम सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। प्रेमिकेन्द्र गुरु कीर्तिं दिक्षु सर्वासु कीर्तयन् यस्संचरति लोकेस्मिन् कृष्णदासात्मजं भजे। नाम कीर्तन मात्रेण सुप्रसन्नं कृपानिधिं भक्तकोलाहलं वंदे भक्ताभीष्टफलप्रदं। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। भूतैर्महद्भिर्य इमाः पुरो विभुः निर्मायसे ते यदमूषु पूरुषः। भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मकः सोऽलङ्कृषीष्ट भगवान् वचांसि मे। हयग्रीव हयग्रीव हयग्रीवेति यो वदेत् तस्य निःसरते वाणी जह्नुकन्या प्रवाहवत्। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना। अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्। इन्दुकुन्दतुषाराभा भक्तचित्तानुवर्तिनी वाणी मे रसनारंगे करोतु नटनम सदा। शारदा शारदाम्भोज वदना वदनाम्बुजे सर्वदा सर्वदास्माकं सन्निधि सन्निधिं क्रियात्। सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद। जानकीकांतस्मरणम जय जय। नमः पार्वती पतये हर हर महादेव। जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। श्रीयपतियान भगवानुடைய கருணையினால இன்றைய தினத்திலிருந்து நமக்கு ஒரு 10 நாள் சத்சங்கம் கிடைச்சிருக்கு. சாதாரணமாக பாகவத சப்தாகம் தான் சொல்லுவா, இங்கே பாகவத நவாகம்னு எக்ஸ்ட்ரா 2 நாள் பகவான் எப்போயுமே குருக்கிட்ட வந்தால் கொஞ்சம் ஜாஸ்தி தான் கொடுப்பார். நமக்கு சத்சங்கம், சத்சங்கத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்னு சொல்லியிருக்கார்.
शतम विहाय भोक्तव्यम सहस्रम स्नानमाचरेत लक्षम त्यक्त्वा च दातव्यम कोटिम त्यक्त्वा हरिम भजेत। नम्म वंदु नूरु कार्य रंदा कोड़ अदा माती वेच्चितु करेक्टा सापड़ पोनु सापड़ करेक्टा साप्तो ना नमक्क व्याधी वरादु। ஏன் வியாதிலாம் வருதுன்னா டயத்தில் சாப்பிடலை, டயத்தில் சாப்பிடாததுனால டயத்தில் வெளியில் போகாது. இது ரெண்டுமே கரெக்டாக எடுத்துன்னா நமக்கு வியாதி வராது. சாப்பிட்ற சாப்பாடும் நாஸ்னதா பத்தியமேவாண்ணம் வியாதயோபி பவந்தி, அது ஒழுங்கான சாத்விகமான ஆகாரத்தை சாப்பிடணும். இப்போ நூறு காரியம் இருந்தாலும் அதை மாற்றி வச்சுட்டு சாப்பிட போகணும். சதம் விகாய போக்தவ்யம் சொன்னது ரொம்ப நல்லது. காலமாக எழுதின உடனே குளிக்காமல் சாப்பிட போகிறேன்னு போகக்கூடாது. சகசிரம் ஸ்நானமாச்சரே, நூறு காரியம் இருந்தாலும் மாற்றி வச்சுட்டு சாப்பிட போகணும். ஆயிரம் காரியம் இருந்தால் கூட அதை மாற்றி வச்சுட்டு குளிக்க முதல்ல போகணும். அதனால் சகசிரம் ஸ்நானமாச்சரேத்து. லட்சம் தியக்த்வாச்ச தாதவ்யம், ஒரு லட்சம் காரியம் அல்லது லட்சம் ரூபாய் கிடைக்கக்கூடிய காரியமாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணணும்னா தாத்தவியம், நம்ம கொடுக்கறதுக்கு யாருக்கா ஒருத்தருக்கு தானம் பண்ணணும்னு நினச்சோன்னா எப்போ நினைக்கிறோமோ அப்போயே கொடுக்கணும். கொஞ்சம் லேட்டானால் கூட நமக்கு மனசு மாறிடும். மகாபாரதத்தில் ஒரு கதை சொல்லுவா, பீமன் வந்து தங்க கிண்ணத்தில் எண்ணெயை வச்சுட்டு குளிச்சுட்டு இருந்தான், எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தான். அப்போ யாரோ ஒரு பிராமணன் தானம் வாங்க வந்தான். உடனே என்னன்னா தங்க கிண்ணத்தோடைய அந்த எண்ணெயை கொடுத்துட்டான், அப்படியே இடத்துக்கு எல்லாம் எப்படி தள்ளிட்டான். அப்போதான் தர்மபுத்திர சொன்னார், அது குளிச்சுட்டு மடியாக அந்த கிண்ணத்தை கொடுக்கலாமேன்னு. அதுக்கு பீமன் சொன்னான், எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அவன் குளிச்சுட்டு கொடுக்கலாங்கும்போது எதுக்கு தங்க கிண்ணம் கொடுக்கணும்னு தோணும், வெள்ளி கிண்ணம் கொடுத்தா போகும், அப்புறம் எதுக்கு வெள்ளிக்கு இன்னும் எண்ணெய் மாத்திரம் கொடுத்தா போகிறோம் தோணும். எப்போ தானம் பண்ணணும்னு தோணுமோ அப்போ தானம் பண்ணணும். லட்சம் தியக்துவாச்ச தாத்தவியம் கோட்டிம் தியக்துவா ஹரிம் பஜே, கோடி காரியம் நம்ம ஆற்றுல இருந்தாலும் அது கோடி ரூபாய் கிடைக்கக்கூடிய காரியமாக இருந்தால் கூட அதை விட்டுட்டு பகவானை பஜிக்கணும், சத்சங்கத்துக்கு வரணும், பாகவதத்துக்கு வரணும். நீங்கள் உங்களுக்கெல்லாம் பெரிய பாக்கியம், கோடி காயம் இருக்கா தெரியாது, கோடிக்காயே இருந்தால் கூட அதை விட்டுட்டு நீங்களாம் வந்திருக்கீங்க. நான் ஸ்திரீகளுக்கு நிறைய ஆற்றுல காரியம் இருக்கும், அதே மாதிரி புருஷாளுக்கும் காரியம் இருக்கும், அதெல்லாம் மாற்றி வச்சுட்டு பாகவதத்துக்கு வருது பெரிய பாக்கியம். அதில் முதல்ல இந்த மகாத்மியத்தில் உள்ள ஸ்லோகம், கிருஷ்ணம் நாராயணம் வந்தே, கிருஷ்ணம் வந்தே விரஜப்பிரியம், கிருஷ்ணம் த்வைபாயனம் வந்தே, கிருஷ்ணம் வந்தே பிரதாசுதம். நாலு கிருஷ்ணன் இருக்கான். பிரதானமாக நமக்கு மூணு கிருஷ்ணனை தெரியும். எங்கள் குருநாதரும் இது மாதிரி ஸ்லோகம் போட்டிருக்கார், கிருஷ்ணம் கிருஷ்ணாசிரியம் கிருஷ்ணம், கிருஷ்ணம் கிருஷ்ணாசிரியம் ததா, கிருஷ்ணம் கிருஷ்ணாசிரியம் கிருஷ்ணம், கிருஷ்ணம் கிருஷ்ணாசிரியம் பஜே. இன்னும் ஒரே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு இருக்கேன்னா, ஒவ்வொரு கிருஷ்ணனுக்கு ஒவ்வொரு அர்த்தம், ஒவ்வொரு கிருஷ்ணாங்கிறதுக்கு ஒவ்வொரு அர்த்தம். கிருஷ்ணம் கிருஷ்ணாசிரியம் கிருஷ்ணம், கிருஷ்ணன்னா வியாசருக்கு கிருஷ்ணன்னு பெயர். வியாச ஹரே ராம ஹரே ராம ராம் சந்தோஷம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே. கிருஷ்ணம் கிருஷ்ணாசிரியம் கிருஷ்ணம், கிருஷ்ணன்னா வியாசர்னு அர்த்தம், கிருஷ்ணானா யமுனேன்னு அர்த்தம், கிருஷ்ணஹானா ரெண்டு மூணு அர்த்தம் இருக்குது. கிருஷ்ண சப்தத்துக்கு மூணு பேர் இங்கே அர்த்தம், கிருஷ்ணஹானா வியாசர், கிருஷ ஹானா அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணன்னு பேர், அர்ஜுனா பல்குண கிருஷ்ண அவனுக்கு அந்த பேரில் வரும் கிருஷ்ணன் பேர், கிருஷ்ணனுக்கும் கிருஷ்ணன் பேர், மூணு பேருக்கு கிருஷ்ணான்னு பேர், திரௌபதிக்கும் கிருஷ்ணான்னு பேர்,
யமுனைக்கும் கிருஷ்ணான்னு பேர். அதனால் இந்த கிருஷ்ண சப்தத்தை வச்சுட்டு கிருஷ்ணம் கிருஷ்ணாசிரியம் கிருஷ்ணம், கிருஷ்ணனையே ஆசிரியச்சுருக்கிற யார், கிருஷ்ணன். வியாசர நமஸ்காரம் பண்ணுறேன், கிருஷ்ணம் கிருஷ்ணாசிரியம் கிருஷ்ணம், கிருஷ்ணம் கிருஷ்ணாசிரியம் ததா. கிருஷ்ணானா திரௌபதிக்கு ஆசிரியமாக இருக்கிற அந்த கிருஷ்ணன் அர்ஜுனனையும், கிருஷ்ணம் கிருஷ்ணாசிரியம் ததா, திரௌபதிக்கு ஆசிரியமாக இருக்க கிருஷ்ணன், கிருஷ்ணம் கிருஷ்ணாசிரியம் கிருஷ்ணம். கிருஷ்ணானா யமுனை, யமுனையிலே எப்படி நீஞ்சின்ற யமுனை, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை, எப்பொழுதுமே யமுனையில் குளிச்சுட்டே இருப்பான் கிருஷ்ணன். என்றைக்கு முதல் நாள் அங்கே குளிக்க நந்தகோபுர காமிச்சாரோ அதுலேருந்து யமுனையில் தான் குளிச்சுட்டு இருப்பான். அதனாலே யமுனை தூய பெருநீர், எப்போதும் தூய்மையாக சுத்தமாக இருக்கு. அதனால் கிருஷ்ணம் கிருஷ்ணாசிரியம் கிருஷ்ணம், கிருஷ்ணம் கிருஷ்ணாசிரியம் பஜே. அது திரௌபதிக்கு ஆசிரியமாக இருக்கிற கிருஷ்ணன், கிருஷ்ணன்னா சதானந்தன் ஒரு அர்த்தம், கிருஷ்ணன்னா ஆகர்ஷிக்கிறவன், அப்படி பல அர்த்தங்களை வச்சு ஒரு ஸ்லோகம். அதே மாதிரி இங்கே பாகவத மகாத்மியத்தை புஸ்தகத்தை திறந்தால் இந்த ஸ்லோகம் இருக்குது, கிருஷ்ணம் நாராயணம் வந்தே. நாராயணனா ஆதி நாராயணனாக படுத்துட்டுருக்காரே, நாராயணனா தண்ணியில் படுத்துட்டுருக்கான். ஆப்போ நாரா இதி புரோக்தாகா, ஜலத்துக்கு நாரன்னு பேர், அந்த ஜலத்தில் சயனம் படிச்சுட்டுருக்கிறதுனால நாராயணன்னு பேர். அந்த ஆதி நாராயணனான அந்த கிருஷ்ணனையும் கோலோகத்தில் இருக்கான்னு சொல்கிறான். கிருஷ்ணம் வந்தே விரஜப்பிரியம், விரஜவாசிகளுக்கு பிரியனான கிருஷ்ணனையும், கிருஷ்ணம் த்வைபாயனம் வந்தே. த்வீபம்னா ரெண்டு நதிக்கு நடுவில் இருந்தால், சமுத்திரத்துக்கு மத்தியில் இருந்தால் த்வீபம்னு பேர். இப்போ ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் த்வீபம்னு பேர், இந்த பக்கம் காவேரி அந்த பக்கம் கொள்ளிடம்னு ஒரே காவேரியை இப்படி ரெண்டாக பிரிஞ்சு போகிறது. நடுவில் ஒரு தீர்த்தம் இருக்குது, அதை அழிக்கக்கூடாதுன்னு அந்த தீர்த்தத்தை இப்படி வளைச்சிட்டு போனது. அதனால் அந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரமே த்வீபமாக ஆயிடுச்சு. அது மாதிரி யமுனைக்கு மத்தியில் ஒரு த்வீபத்தில் பிறந்தான் வியாசர், அதனால் த்வைபாயனன்னு இருக்கு, த்வீபத்தில் பிறந்தனால த்வைபாயனன்னு பேர். கிருஷ்ணம் த்வைபாயனம் வந்தே, கிருஷ்ணம் வந்தே பிருதாசுதம், பிருதானா குந்தின்னு பேர், இந்த குந்தின்னு பேர் பிரசித்தமாயிடுச்சு. அந்த பிருத்தியினுடைய பையன்கிறனால தான் பார்த்தன் பார்த்தன்னு அர்ஜுனனுக்கு பேர். அந்த பிருதாசுதனான அந்த கிருஷ்ணனாகிய அர்ஜுனனையும் வந்தே நமஸ்கரிக்கிறேன்னு இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை வச்சு தான் குருநாதரும் ஒரு ஸ்லோகம் பண்ணினார். அடுத்த பாகவத மகாத்மியத்தில் முதல் ஸ்லோகம், சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமஹா. சின்ன ஸ்லோகமாக இருந்தாலும் விஷயம் கம்பீரமாக இருக்குது, அது நாளைக்கு விஸ்தாரமாக சொல்கிறேன், இன்றைக்கி சுருக்கமாக சொல்கிறேன். பகவான் வந்து ரெண்டு விதமாக இருக்கார், சச்சிதானந்த ரூபமாக இருக்கார், ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கார். சத்துனா சன்பட்டகா சன்கட்டகான்னு இந்த இருக்குன்னு ஒன்று இருக்கே அதுக்கு சத்துன்னு பேர். சித்துங்கிறது நம்முடைய உள்ளுக்குள்ளே அந்த சைத்தன்யமாக இருக்கிறதுக்கு சித்துன்னு பேர். அதை தெரிஞ்சின்றவன் ஆனந்தமாக இருப்பான், சச்சிதானந்த ரூபாய. இது வந்து பிரம்மத்தினுடைய லட்சணம், சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம. ஞானஸ்வரூபமாக ஆனந்த ரூபமாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன், இது வந்து ஸ்வரூப லட்சணம்னு பேர். பகவான் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்காருன்னு சுருக்கமாக சொல்கிறேன். அந்த பகவான் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்காருங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்னா, அவர்த்தர் இருக்கார் தெரியணும்னா அவர் பண்ணின காரியத்தை பற்றி தான் தெரிஞ்சிக்க முடியும். அவர் என்ன பண்ணிட்டுருக்காருன்னா, இதுக்கு தடஸ்த லட்சணம்னு பேர், விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே. இந்த உலகத்தை படைச்சு காப்பாற்றி சம்ஹாரம் பண்ணிட்டுருக்கார், அதுக்கு காரணமாக இருக்கார், விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே. சரி, அவர் வந்து ஆனந்தமாக இருக்கார், உலகத்தை படைச்சி காப்பாற்றி எல்லாம் பண்ணிட்டுருக்கார், அவர் இருக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம், நீ அவரை நமஸ்காரம் பண்ணினேன்னா
தாபத்ரய விநாசாய. உன்னுடைய கஷ்டத்தெல்லாம் நீக்கிடுவார். பாகவதத்தில் முதல் ஸ்லோகத்தில் ஒன்று ரெண்டு மூணு ஸ்லோகத்தில் என்னென்ன சொல்கிறாரோ அதை இதே ஸ்லோகத்தில் சுருக்கமாக சொல்கிறார். தாபத்ரயம், நம்முடைய கஷ்டங்களை மூணாக சொல்லியிருக்கா. மூணு வித உடம்பு உள்ள, உடம்புல வர கஷ்டம், மனசில் வர கஷ்டம், உலகத்தில் உள்ள கஷ்டம், இது எல்லாத்துலேயும் நீக்கக்கூடிய அந்த ஸ்ரீ கிருஷ்ணாய வயம் நுமஹா, அந்த கிருஷ்ணனை நாங்கள் நமஸ்கரிக்கிறோம். நுமஹான் பகுவச்சனம், நம்ம நமஸ்காரம் பண்ணுறோன்னு வியாசர் நம்மளையும் சேர்த்துக்கிறார். முதல்ல பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டு குரு வந்தனம். இங்கே சூத பௌராணிகர் அவர் தானே புராணங்கள்லாம் சொல்கிறார். அதில் பத்ம புராணத்தில் உள்ள பாகவத மகாத்மியத்தை தான் இப்போ படிச்சுட்டு இருக்கார். மொத்தம் 6 அத்தியாயம், 3 அத்தியாயம் படிச்சிருக்கார். அதுக்கு உள்ள அர்த்தத்தை சொன்ன பிறகு, ஏன்னா ஒரே இதையாக படித்தா அவருக்கும் சிரமமாக இருக்கும், ஒரே இதையாக சொல்லிட்டு தான் எனக்கும் கஷ்டமாக இருக்கும். அப்போ நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணல, அவர் கொஞ்சம் நேரம் பாராயணம் பண்ணுவார், அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் சொல்லுவேன். இப்படி மாறி மாறி நாங்கள் இப்படி தான் கேரளா வழக்கம், பாராயணம் பண்ணுவர் பண்ணிகிட்டே இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும், பிரவச்சனம் பண்ணுறவா சொல்லிகிட்டே இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும். நார்த் இந்தியாலெலாம் ஒரே டைமாக பண்ணுறான், பாராயணம் பண்ணுற பார்த்து உட்காந்துட்டே இருப்பான், உபன்யாசம் பண்ணுறவா சொல்லிகிட்டே இருப்பான், ஒரு 4-5, 6 மணி நேரம் கண்டினியூவாக சொல்லுவாள். காலம்பரை 10 மணிக்கு அமைச்சா 1 மணி வரைக்கும் சொல்லுவாள், மறுபடியும் 1-3 மணிக்கு அமைச்சா ராத்திரி 6 மணிக்கும் சொல்லுவாள். அப்படி இல்லாமல் இந்த கேரளா ஸ்டைல் சௌகரியம், கொஞ்சம் ஏன்னா அவரை பாராயணம் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துருக்கலாம், நான் பிரவச்சனம் பண்ணியிருந்தேன்னா அவர், நான் ரெஸ்ட் எடுக்கும்போது அவர் பாராயணம் பண்ணுவார், அவர் பாராயணம் போது நான் ரெஸ்ட், அப்படி மாற்றி மாற்றி நான் பிரவச்சனம் பண்ணும்போது அவர் ரெஸ்ட் எடுப்பார். இது மாதிரி ஒரு சௌகரியம் உங்களுக்கு தான் ரொம்ப டைட்டாக இருக்கும், கேட்குறவாளுக்கு தான் இதில் சிரமம். என்னென்னா பாராயணம் கேட்கணுன்னு ஆசைப்பட்டுண்டு, உபன்யாசம் கேட்கணுன்னு ஆசைப்பட்றவா வேறு வழியில், காலை நெட்டின்னு உட்காந்துட்டே இருப்பாள் கேரளாவில், வேறு வழியில். நான் அவளுக்கு பாராயணத்தையும் விட முடியாது, பிரவச்சனத்தையும் விட முடியாது. அதை ரெண்டையும் கேட்கணும் ஆசைப்படுற நீங்கள் தான் ரொம்ப ஒரு யோகி மாதிரி ஆகிடணும். இந்த 10 நாளைக்கு காலம்பரம் வந்து உட்காந்துட்டான்னா அப்படியே உட்காந்துக்கும். அதில் குரு வந்தனம், குரு வந்தனங்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பெரிய பாக்கியம், இங்கே குரு க்ஷேத்திரம் சிருங்கேரி க்ஷேத்திரத்தில் இருக்கோம். இந்த சிருங்ககிரின்னு பேர், சிருங்கன்னா ரிஷ்யசிருங்கர்னு பேர். இங்கே ஒரு ரிஷ்யசிருங்கர் கோவில் இருக்குது, அங்கே அபிஷேகம் பண்ணினான்னா மழை வரலைன்னா மழை வரும், அதுக்கு ஒரு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் மழை இல்லைன்னா இங்கே தான் வந்து ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு போவாள், இங்கே அபிஷேகம் பண்ணிட்டு போனால் அங்கே மழை வரும். எப்படியும் கர்நாடகாவில் மழை வந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு ஜலம் கிடைக்கும், அது வேறு விஷயம். அதனால் கேரளாலேயோ கர்நாடகாலேயோ மழை பெஞ்சாதான் தமிழ்நாட்டுக்கு ஜலம். அப்போ ஜலம் வரணும்னா என்ன பண்ணணும், தமிழ்காரெல்லாம் கர்நாடகாவில் நல்லா மழை பெய்யணுமேனு பிரார்த்தனை பண்ணுறோம். அது மழை வரலைன்னா கூட அங்கே ரிஷ்யசிருங்கர் இங்கேயே இருக்கார், அதனால் ரிஷ்யசிருங்க க்ஷேத்திரம் தான் பேர், சிருங்ககிரின்னு பேர். ரொம்ப பாவனமான க்ஷேத்திரம் அந்த ரிஷ்யசிருங்கருக்கு. என்ன பெருமைன்னா அவர் வரும் வந்து ஜபம் ஹோமம் பண்ணி வருண ஜபம் பண்ணி மழை வரவழைக்கலையாம். தத்ர சானீயமானே தோ விப்ரேதஸ்மின் மகாத்மனி வவருஷ சகசா தேவா ஜெகத் பிரஹ்லாதயம் ததா வருஷே நெய்வாகதம் விப்ரம். ராமாயணத்தில் சொல்கிறார், வால்மீகி ராமாயணத்தில், அந்த ரிஷ்யசிருங்கர் வரும்பொழுதே மழையோடையே வந்துட்டாராம். வருஷே நெய்வ ஆகதம் விப்ரம் அப்படின்னு வரும்பொழுதே மழையோடையே வந்தார். அதனால் நமக்கு அந்த ரிஷ்யசிருங்கர் க்ஷேத்திரம் வந்தனால இங்கே எப்போதும் மழையாகவே இருந்துட்டுருக்கு, மழை வேண்டியது தான். ஏன்னா பாக்கியெல்லாம் டவுன்லோட் பண்ணலாம் கம்ப்யூட்டரில், கம்ப்யூட்டரை தட்டினா மழை வராது, மழை வரணும்னா பகவான் கருணை பண்ணினாதான் மழை வரும். ஜலம்லாம் குடிக்க டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியாது கம்ப்யூட்டரில், அதுக்கு மழை பெஞ்சால் தான் ஜலம் கிடைக்கும். அந்த மழை நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த ரிஷ்யசிருங்க க்ஷேத்திரம், ஆதிசங்கரே இந்த இடத்த பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கார். அவர் காலடியிலேருந்து கிளம்பி ஓங்காரேஸ்வரர் போகிறார், அவருடைய குரு கோவிந்த பகவத் பாதரை பார்க்க போகிறார். போகிற வழியில் இந்த இங்கே வரும்பொழுது ஒரு ஆச்சரியமான ஒரு காட்சியை பார்க்குறார். என்ன காட்சின்னா, எப்போதுமே பாம்பு வந்து தவளையை சாப்பிட்டுடும், இதெல்லாம் பிறவியிலேயே ஒன்றுக்கு ஒன்று ஆகாரம். ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனம் அகஸ்தானி சகஸ்தானாம் அபதானி சதுஷ்பதாம்
फल्गुणी तत्र महताम जीवो जीवस्य जीवनम। ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுக்கு ஆகாரமாக படைக்கப்பட்டிருக்கு. இப்போ பூனைக்கு எலியை தான் சாப்பிட்டாகணும். நம்ம எலி அடித்தா நமக்கு பாபம் வரும், பூனை எலியை கொண்டா அதுக்கு பாபம் கிடையாது. அதுமாதிரி பாம்பு தவளையை தான் சாப்பிடும். இங்கே ஒரு ஆச்சரியம், நல்ல மத்தியானம் வெயில் டயத்தில் ஆதிசங்கரர் வரும்பொழுது ஒரு தவளை பிரசவிச்சின்னு இருக்கு. நல்ல வெயில் டைமாக இருக்கிறதுனால அதுக்கு தாங்க முடியல, அந்த சூடாக இருக்குது. அந்த இங்கே இதை பார்த்துட்டு ஒரு பாம்பு என்ன பண்ணுறது, தவளையை சாப்பிடனா சாப்பிடும், அது வந்து படம் எடுத்து கொடை பிடிக்கிறது. சாரமாக பாம்பு தவளையை சாப்பிடும்பா, இங்கே நடந்தால் அந்த தவளை பிரசவிக்கிறது கஷ்டமாக இருக்கே வெயில்லேருந்து பாம்பு கொடை பிடிக்கிறது. அப்படி இங்கே ஒரு அகிம்சையினுடைய ஒரு தர்மத்தை இங்கே பார்க்குறான். அகிம்சா பிரதிஷ்டாயாம் தத் சந்நிதௌ வைரத்யாகா என்று பதஞ்சலி யோகசூத்திரம். யோகசூத்திரத்தில் பதஞ்சலி என்ன சொல்கிறார், ஒருத்தன் அகிம்சையில் ஸ்திரமாக இருந்துட்டான்னா அவன் சந்நிதியில் இருக்கிறவாளுக்கே சண்டை போடணும்னு தோணாதுன்னு. அப்படி மகான்கள்லாம் இங்கே இருந்த இடத்துல அகிம்சையினால் அந்த பாம்பும் அந்த தவளைக்கு கொடை பிடிக்கிறது. அந்த படம் கூட இங்கே கீழே இருக்குது, அந்த விக்கிரம் கீழே போய் குளிக்கிற இடத்துல போனால் பார்த்தா தெரியும். அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார் சங்கரர். அப்போயே நினைச்சிருந்தார் இங்கே ஒரு மடத்தை ஸ்தாபனம் பண்ணணும்னு. அப்போ தான் என்ன பண்ணினார், இந்த யாத்திரை பரண்டு வரும்பொழுது மண்டனமிஸ்ரன் நினைக்கிறேன், அவரை ஜெயித்து அவருடைய பத்னியான சரஸ்வதி, மண்டனமிஸ்ரங்கிறது சாட்சாத் பிரம்மாவனுடைய அவதாரம், அந்த பிரம்மாவனுடைய அவதாரமான அவர் இருக்கிறதுனால அவர் பத்னி சரஸ்வதி சரசவாணின்னு பேர், அவளையும் அழைச்சிட்டு வரும்பொழுது இங்கே அந்த சரஸ்வதி தேவியை பிரதிஷ்ட பண்ணினார் சாரதா தேவியை. அப்படி இது ஒரு மகாட்சேத்திரம். அங்கே அப்பேற்பட்ட சிருங்ககிரி க்ஷேத்திரத்தில் குரு சந்நிதானத்தில் சாரதாதேவி அனுகிரகத்தோடு இந்த பாகவதம் நமக்கு கிடச்சிருக்கு. எல்லாம் குரு கடாட்சம் பரிபூர்ணம். குரு கடாட்சம் ஒன்று இருந்துருத்துன்னா பாக்கியெல்லாம் தானாக வந்துடும். அந்த குரு பரம்பரையில் தான் இவர் வரார். யார், நம்ம கோவிந்த பகவத் பாதர்னு சொல்கிறோமோனோ, அந்த கோவிந்த பகவத் பாதருக்கு குரு கௌடபாதர், அவருக்கு குரு சுகாச்சாரியர். இப்போ பாகவதமே நம்ம அத்வைத பரம்பரையில் தான் வந்திருக்கு. நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்சதத்புத்திர பராசரஞ்ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே. அப்படி பாகவதமே நமக்கு ஒரு இந்த பரம்பரையில் குரு பரம்பரையாக கிடச்ச நமக்கு பழம். அந்த குரு பரம்பரையில் பிரதானமாக அத்வைதத்தை உபதேசம் பண்ணுவா. அத்வைதத்தில் ரெண்டு இருக்குது, வியாபகாரிக்கம்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து இது வந்து பலகான்னு பேர், இதுக்கு டெஸ்க்குன்னு பேர், அதுக்கு பெஞ்சுன்னு பேர். ஆனால் பல ரூபத்தில் இருந்தாலும் எல்லாம் என்ன, ஒரே மரம், ஒரே மரம். ஆனால் ஒரே மரங்கிறதுனால அப்படி மரத்தையே வச்சுருக்க முடியாது. மரத்தை பல விதமாக ஷேப்பில் ஆக்கினும் போது நமக்கு இந்த பேர் நாம ரூபங்கள்லாம் கிடைக்கிறது. ஸ்திரீனா அத்வைதம், ஸ்திரீன்னு பொதுவாக சொன்னால் அத்வைதம், அதுலேயே அம்மா ஆத்துக்காரி பொண்ணு சகோதரின்னு பார்த்தோம்னா வேறு வேறு. ஏன்னா பொது ஸ்திரீகள்லாம் அத்வைதனா எல்லாட்டையும் ஒரே மாதிரி பழக முடியாது. அம்மாட்ட பழகிற மாதிரி ஆத்துக்காரிட்ட பழக முடியாது, ஆத்துக்காரிட்ட பழகிற மாதிரி பொண்ணுக்கிட்ட பழக முடியாது, பொண்ணுக்கிட்ட பழகிற மாதிரி சகோதரிகிட்ட பழக முடியாது. பொதுவாக ஸ்திரீனா அத்வைதம். வேறு உறவுகளில் வரும்பொழுது அப்போ துவைதம் வந்தால், துவைதம் வந்தால் தான் அந்த விவகாரத்துக்கு சௌகரியமாக இருக்கும். விவகாரத்துக்கு துவைதம் வேணும், பரமார்த்தத்தில் அத்வைதம். இதுதானே உலக நியதி. ஆனால் சுகர்கிட்ட என்ன ஆயிடுத்துன்னா விவகாரமே அத்வைதத்தில் வந்துடுத்துன்னு காட்டுறார் இந்த ஸ்லோகத்தில். எம் பிரவ்ரஜந்த மனுபேதம் அபேத கிருத்தியம் த்வைபாயனோ விரக காத்தர ஆஜுகாவ புத்திரேதி தன்மயதையா தரவோபினேதுகு தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி.
यम प्रव्रजंतम थोरंदु पूनल पोट्टुंडु अप्पुरम कल्याणम पण्णिट्टु वैराग्यम वंद पिरगु कोंजम वानप्रस्थत्तिल इरुंदु अप्पुरम सन्यासी आगरदु ब्रह्मचारी गृहस्थन वानप्रस्थन सन्यासी இப்படி மேலே மேலே போகணும் தான் நியமம். இவனிடனா பிறந்து பூனல் போடுறதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டான். எம் பிரவ்ரஜந்தம் பிறந்த உடனே பரிவிராஜகராக கிளம்பிட்டான். ஏன்னா அனுபே பூனல் போட்டு அப்புறம் அவர் வந்து சன்னியாசி ஆக வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு. ஆனால் அனுபேதம் உபேதம்னா பூனல் போட்டுன்னு தான் நடத்தும். அனுபேதம் பூனல் இல்லை சுகருக்கு. பூனல் போட்டால் தான் பின்ன எல்லா கர்மாவும் பண்ணணும். சந்தியா வந்தனா என்னென்ன கர்மாக்கள் உண்டோ எல்லாம் பூனல்லேருந்து தான் ஆரம்பிக்கிறது. பூனலே இல்லைன்னா அப்புறம் எதுக்கு கர்மா? அனுபேதம். அதனால் அபேத கிருத்தியம் அவருக்கு வேறு எந்த கர்மாவும் இல்லை. அப்படி பிறக்கும்போதே ஞானியாக பிறந்துட்டார். வேதமே சொல்கிறது பிறக்கும்போதே ஞானிகளாக பிறந்தவா ரெண்டு பேர். சுகோ முக்தா வாமதேவோ முக்தா. ஸ்ரீ சுகாச்சாரியரும் வாமதேவ மகர்ஷியும் பிறக்கும்பொழுதே ஞானிகளாக பிறந்தார்கள்னு வேதம் சொல்கிறது. வாமதேவர் சொல்கிற சூக்தமே இருக்குது. கர்ப்பேணு சன்னன்வே ஏஷாம வேதம் அப்படின்னு கர்ப்பத்தில் இருக்கும்போது நான் எல்லாத்தையும் பார்த்தேன். கர்ப்பேணு சன்னன் அவேஷாம் அகம் அவேதம் அப்படின்னு அது ருக்வேதத்தில் மந்திரமே இருக்குது. அப்படி பிறக்கும்போதே ஞானியாக பிறந்த அவர் ஓடுறார். அந்த சுகர் ஓடுறதை பார்த்துட்டு இந்த ஞானியான குழந்தை வேணுமே ஆசைப்பட்டுண்டு த்வைபாயனோ விரக காத்தர ஆஜுகாவ. பையனை விடத்துக்கு மனசு இல்லாமல் அந்த வியாசர் கூப்பிடுறார். புத்திரேதி தன்மயதையா தரவோபினேதுகோ. புத்திரா ஹே சுகா ஹே புத்திரான்னு கூப்பிடுறார். கூப்பிடும்பொழுது அப்பா கூப்பிட்டா பையன் ஏன்னு கேட்கணும். இதெல்லாம் மறந்து விடுத்து. அந்த அப்பாவும் பரபிரம்மம் நானும் பரபிரம்மம். கூப்பிடுற அப்பாவும் கூப்பிடப்படக்கூடிய நானும் அவர் போடுற கூப்பாடும் எல்லாம் சர்வம் பிரம்மமயம். கிம் பட்டனீயம் கிம பட்டனீயம் கிம் போத்தவ்யம் கிம போத்தவ்யம் சர்வம் பிரம்மமயம். எல்லாம் பிரம்மன்னு போயின்னு இருக்கார். அப்படி போயின்னு இருக்கும்பொழுது இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் மாத்திரை போட்டுக்க முடியாது. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்கள் மாத்திரைக்க போட முடியாது. அவாவா தனிதானே. என்ன ஆச்சரியம், எல்லாம் பிரம்மமாக இவர் பார்க்கறதுனால வியாசர் சுக்கரை தான் கூப்பிடுறார். ஆனால் அங்கே பதில் மரங்கள் சொல்கிறதான். தரவகா அபினேதுஹு ஏன்னு மரங்கள் கேட்கறதுன்னு. ஏண்டண்ணா எல்லாத்துலேயும் பரபிரம்ம சைதன்யத்தை பார்க்குறதுனால அப்பா கூட்டா பையன் ஏன்னு கேட்கணும். சாஸ்திரத்தையே சொல்லியிருக்கு. ஒருவேளை அந்த பிரம்மஜானிகள் ஏதாவது கர்மாவை மறந்துவிட்டா அவள் செய்ய வேண்டிய கர்மாவை 33 கோடி தேவர்களும் செய்வார்கள்னு. அதனால் இவர் ஏன்னு கேட்கறதுக்கு பதில் அங்கே மரங்கள்லாம் ஏன்னு பதில் சொல்கிறதான். தரவகா அபினேதுஹூ தம் சர்வபூத ஹிருதயம். எல்லா பரமா ஜீவன்களுடைய ஹிருதயத்திலையும் பிரவேசிச்சாராம். ஹிருது அயதீதி ஹிருதயம். ஹிருதயம்னு நம்ம சொல்கிறோமே அந்த ஹிருதயம்னு அர்த்தம் இல்லை இந்த 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 இடத்துல. சர்வபூத ஹிருத்து அயதி பிராப்னோதி அயப்பிராப்னு தாது. எல்லா என்னன்னா சுகருக்கே அப்பா கூப்பிட்டா ஏன்னு கேட்கணும்னு ஆசை. டைரெக்டாக ஏன்னு கேட்டால் இங்கே வா பூனலை போட்டுக்கோ கல்யாணம் பண்ணி போகும்பா பண்ணிக்கோம்பார். அதில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்பா கூப்பிட்டாலோ ஏன்னு கேட்டாகணும். அதுக்கு என்ன பண்ணினாரோ டைரெக்டாக கேட்காம யோ விரக்ஷரூபேன உத்தரம் தத்தவான்னு வியாக்கியானத்தில் சொல்கிறார். அந்த சுகரே அந்த மரத்துக்குள்ளே இருந்துட்டு மரம் மூலமாக ஏன்னு பதில் சொன்னாராம். தரவோபினே துகூ தம் சர்வபூத ஹிருதயம் முனிமான தோஸ்மி. அப்படி சுகர் நமஸ்காரம் பண்ணிக்கிறார். மேலே நைமிஷே சூத்தமாசீனம் அபிவாத்திய மகாமதிம் கதாமிருத ரசாஸ்வாத குஷலா சௌனகோப்ரவீத். நைமிஷாரண்யத்தில் சூத பௌராணியர் உட்கார்ந்துருக்கார். அவர் வந்து மகாமதி மகாபுத்திசாலி. 14 உதாகிருதா 400,000 இருக்குது கிரந்தம் மொத்தம் புராணங்கள். 400,000 மனப்பாடமாக அவர் ஞாபகம் வச்சுருந்துருக்கார். நமக்கு ஒரு 18,000 பாகவதம் சொல்கிறதே சிரமமாக இருக்குது. இவர் 400,000 ஸ்லோகமும் மனப்பாடமாக வச்சுட்டுருக்கார். அதனால் இவர் சௌனகர் வந்து
பெரிய குலபதி ரிஷி. இவர் வந்து அது மாதிரி ரிஷி ஸ்தானத்தில் இல்லை, இவர் கீழே உள்ளவர் தான். இருந்தாலும் அவர் அபிவாதனம் பண்ணினாங்கிறார். அபிவாத்திய மகாமதியும் கதாமிருத ரச, ஆனால் அவர்கிட்ட கதை கேட்குறதுல இவருக்கு இன்ட்ரெஸ்ட். அதனால் நிறைய இடத்துல சாதாரண ஜாத்தியில் இருக்கிறவாள்லாம் ஞானிகளாக இருப்பாள், பெரிய பிராமணாலாம் கூட அவரை நமஸ்காரம் பண்ணுவான். ஏண்டானா அந்த ஞானத்துக்கு உள்ள பெருமை. அதனால் நமஸ்காரம் பண்ணி கேட்குறார். கேட்கும்பொழுது இதுவரையும் நிறைய கதையை கேட்டுடுறார். பத்மபுராணத்தில் தானே இந்த கதை வருது, பத்மபுராணத்தில் நிறைய கதை ஜாஸ்தி. அவர் சொல்கிறார், சௌனகர் சொல்கிறார், அஜானத்வாந்த வித்வம்ச கோட்டி சூரிய சமப்பிரப சூதாக்கியாகி கதாசாரம் மம கர்ண ரசாயனம். நிறைய கதையை சொல்லிட்டேல், நிறைய விரதங்களை தான் இதில் சொல்கிறார். பத்மபுராணத்துலலாம் ஸ்காந்த புராணத்தை தீர்த்தமாக தீர்த்த ஒவ்வொரு புராணத்தில் ஒரு ஸ்பெஷலாக ஒன்று சொல்கிறார். கருட புராணத்தில் சிராத்தாதி விஷயங்களை சொல்கிறார். அதனால் இந்த நிறைய கதையை கேட்டாச்சு, கதாசாரம் கதையினுடைய சாரத்தை எனக்கு சொல்லுங்கோ. எது பண்ணினா பக்தி ஜான விராகாப்தோ விவேகோ வர்த்ததே மகான். பக்தி ஜான வைராக்கியத்தினால் வர வேண்டிய விவேகம் எதனால் வளரும்? மாயாமோக நிராசஸ்டே. இந்த மாயா மோகம்லாம் எப்படி கடந்து போகிறார்கள் சாதுக்கள்? முக்காவாசி இந்த கலியுகத்தில் ஜீவன்களாம் அசுரன் மாதிரி இருக்கார்கள், யாரையுமே மனுஷியால் மாதிரி இல்லை, எல்லாம் அசுரால் மாதிரி இருக்காங்கிறார். நமக்கு அசுராலை பார்த்தா பார்க்காதனால நமக்கு எல்லாரும் ஒரே மாதிரி இருக்குது. அவள் பார்த்தவாளாக இருக்கிறதுனால ஜீவஸ்ட அசுரதாம் கதகா கிளேஷாக்ராந்தஸ்தே. எல்லாருக்கும் ஏதோ கஷ்டம். அந்த ஜீவன்களுக்கு அந்த கஷ்டங்கள்லாம் நீங்கிறதுக்கு எது வழி? ஸ்ரேயசாம்யத் பவேச்சேயா பாவனானாஞ்ச பாவனம். ஸ்ரேயஸ்னு ஒன்று இருக்குது, நமக்கு எது நல்லதோ அது ஸ்ரேயஸ். பிரேயஸ்னால் நமக்கு எது இஷ்டமோ அது பிரேயஸ்னு பேர். ஸ்ரேயஸ்னா ஞானம்னு அர்த்தம். ஸ்ரேயசாம் எத் பவேத் ஸ்ரேயா பாவனானஞ்ச பாவனம். கிருஷ்ண பிராப்திகரம், எதை படித்தா கிருஷ்ணன் கிடைப்பானோ அந்த வழியை சொல்லுவோம். எது அது கிடைக்கும் இது கிடைக்கணும் எல்லாத்துக்கும் மந்திரம் இருக்குது. கிருஷ்ணன் கிடைக்கிறதுக்கு மந்திரம் இருக்கா? அதுக்கு என்ன வழி? அதை நீங்கள் தான் சொல்லியாகணும்னு சொல்லி குரு மகிமியை இங்கே சொல்கிறார். பாகவதமாக ஆரம்பத்திலேயே குருமகிமியை தான் சொல்கிறார். சிந்தாமணிகி லோக சுகம் சுரத்ருகு சொர்க்க சம்பதம் பிரயச்சதி குரு பிரீதா வைகுண்டம் யோகி துர்லபம். சிந்தாமணிகி, சிந்தாமணின்னு ஒரு மணி இருக்குது, அதை கையில் வச்சுனோன்னா நமக்கு என்ன சிந்தனை பண்ணினாலும் கிடைக்கும். பூனா பக்கத்தில் அஷ்டவிநாயகர் க்ஷேத்திரம் இருக்குது, அதில் சிந்தாமணி விநாயகர்னே ஒரு விநாயகர் இருக்கார். அவர் சிந்தாமணின்னு பேர். அந்த சிந்தாமணி மந்த ஜபத்தை பண்ணாலும் கிடைக்கும். சிந்தாமணிகி லோகசுகம், இந்த சிந்தாமணிங்கிறதுக்கு பூலோக சௌக்கியத்தெல்லாம் நமக்கு கொடுக்கும். இப்போ நாக்கு எனக்கு இன்னோவா கார் வேணும் அப்படியே அதை மணியை வச்சுன்னு நம்ம நினச்சோன்னா உடனே வாசலில் ஒரு இன்னோவா காருக்கு வந்து கிடைக்கும் நிற்கும். சில எனக்கு நல்ல வீடு வேணும் அப்படின்னா உடனே ஒரு வீடு நம்ம ஃபஸ்ட் கிளாஸாக கிடைக்கும். ஒன்று வேணும் நல்ல காஃபி கிடைக்கணும், நல்ல குளிராக இருக்குன்னா உடனே காஃபி வித்தவுட் சுகர்னால் அது மாதிரி காஃபி. என்ன வேணுமோ எல்லாம் இந்த சிந்தாமணியை கையில் வச்சுனா எல்லாம் கிடைக்கும். எனக்கு பூலோக சௌக்கியம் வேண்டாம், சொர்க்கலோக சௌக்கியம் வேணும்னு ஒருத்தன் கேட்குறான். அதுக்கு ஒரு மரம் இருக்குது கல்பக விருட்சம்னு, அது அடியில் போய் உக்காந்துட்டோம்னா தேவலோக சௌக்கியமும் கிடைக்கும். எனக்கு ஊர்வசியை பார்க்கணும், எனக்கு ஆசை இல்லை, சில பேருக்கு தோணும் ஊர்வசியை பார்த்தா தேவலைன்னா ஊர்வசியை பார்க்கலாம். தேவலோக அமிர்தம் சாப்பிட்டா தேவலை. ஆனால் தேவலோக அமிர்தம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு தெரியும், ஆனால் நம்ம சாப்பிட்டது இல்லை. அது நல்லா இருக்குங்கிறதுனால தான் நம்ம சொல்கிறோம், உங்காத்து மோர்குழம்பு நல்லா அமிர்தம் மாதிரி இருந்தது, உங்காத்து காஃபி அமிர்தம் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறோம். அமிர்தம் சாப்பிட்டா மோர்குழம்போ காஃபியோ சாப்பிட மாட்டான். அது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுனால உதாரணத்துக்கு அதை சொல்கிறோம். எப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோமோ, சந்திரன் மாதிரி முகம்னாலே என்ன அர்த்தம்னா முகத்தை விட சந்திரன் தான் சிரேஷ்டன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இந்த க்ஷேத்திரம் காசியை மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா காசி மாதிரின்னா காசி சிரேஷ்டன் அர்த்தம். அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாருன்னா அமிர்தம் நல்லா இருக்கும் நம்ம தெரிஞ்சுட்டுருக்கோம். அந்த அமிர்தம் வேணும்னாலும் கிடைக்குமா? கல்பக மரத்தடியில் உட்காந்துண்டா சுரத் துருகு சொர்க்க சம்பதம். ஆனால் அந்த கல்பக மரத்துக்கிட்டேயே ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, அது நினச்சதெல்லாம் கொடுக்கும்,
நல்லது நினச்சா மாத்திரம் கொடுக்காது, கெட்டதையும் கொடுத்துக்குமா. அதுக்கு அழகாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்கிறார். ஒருத்தன் என்ன பண்ணினா, இது கல்பக மரம் தெரியாது, தெரியாமல் அது அடியில் வந்து உட்காந்துருந்தான். ரொம்ப வெயிலாக இருக்குது, நல்லா காற்றடிச்சா தேவலையே நினச்சான், நல்லா காற்று அடிச்சுது. பசியாக இருக்குது, சாப்பாடு கிடச்சா தேவலையே நினச்சான். உடனே யாரோ டிஃபன் கேரியில் கொண்டு வந்து சாப்பாடு போட்டா, சாப்பிட்டாச்சு. படுத்துண்டா தேவலையே நினச்சின்னா ஒரு கட்டில் வந்தது. சில பேர் கட்டில் மாத்திரம் இருந்தால் பார்த்து, சில பேருக்கு தலகாணி வேணா இருந்தால் தேவலையே நினச்சா தலகாணியும் கிடச்சிது. இப்படி நல்லதே நினைக்கக்கூடாதோ, திடீர்னு தோன்றது நம்ம நினச்சதெல்லாம் இங்கே கிடைக்கிறது. தரித்திரத்தில் கஷ்டப்படுறோம், ஒரு 100,000 ரூபா கிடச்சா தேவலை அப்படி நினச்சா திடீர்னு 1 கட்டு ரூபா 2.5 நோட்டு கட்டு 1 லட்சம் வந்து கையில் பக்கத்தில் அது விழர். இது இப்படி நல்லதே நினைக்கக்கூடாதோ, திடீர்னு தோன்றது நம்ம நினச்சதெல்லாம் நடக்கிறது போல இருக்குது. இந்த மரத்தை, இந்த மரத்தில் ஏதோ பூதம் இருக்குது, அதான் நினச்சதெல்லாம் கொடுத்துட்டுருக்கு. திடீர்னு அந்த பூதம் வந்து அடிச்சு கொடுத்துனா என்ன பண்ணுறதுன்னு நினச்சான், திடீர்னு பூதம் வந்து அடிச்சு கொடுத்து. இந்த மரத்தில் பூதமும் இல்லை. இவன் நல்லது நினைக்கும் பொழுதே நமக்கு அப்படி தான், 4 நல்லது நினைக்கும் போதே 4 கெட்டதும் மனசில் வந்துகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு தோணும், ஒரு ஸ்பெஷல் கல்பக வருஷம் இருக்கா, நல்லது மாத்திரம் நினச்சா நடக்கணும், கெட்டது நினச்சா நடக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு ஸ்பெஷல் கல்பக வருஷம் இருக்கா, இருக்குது. எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. அதான் நம்ம குருநாதர் பிரயச்சதி குரு பீதா. கெட்டது நினச்சி நடக்காதுங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குருநாதர்கிட்ட போயிட்டோம்னா கெட்ட ஞாபகமே வராது, வந்தால் தானே அப்புறம் உனக்கு நடக்கிறதுக்கலாம். குருக்கிட்ட போயிட்டோம்னா மனசு தானாகவே அடங்கிடும், அலையாது. பிரயச்சதி குரு பீதா வைகுண்டம் யோகி துர்லபம். யோகிகளுக்கும் கிடைக்காத அந்த பரமாத்மாவை அந்த குரு நினைச்சார்னா கொடுத்துடுவார். இந்த குரு மகிமையை சொல்கிறார். அதனால் இந்த கலியுக ஜனங்களுக்கு எது நல்லது என்று கேட்க உடனே சூத பௌராணிக்கர் ஆரம்பிக்கிறார். பிரீத்தி சௌனக சித்தே தே யதோவத்ஸ்மி விசாரியச்சேன் சர்வசித்தாந்த நிஷ்பண்ணம் சம்சாரபயநாசனம். இந்த சம்சாரபயத்தை போக்கக்கூடியதும் பக்தி வளர்றதுக்கும் கிருஷ்ணனை சந்தோஷப்படுத்துறதுக்கும் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நீ பொறுமையாக கேளு. காலவியாழ முகிராசத்ராச நின்னாசகேதவே. இந்த காலமாகிய ஒரு வியாழம், ஒரு பாம்பு இருக்கே, நம்மளை முழுங்கிறதுக்கு காத்துன்ட்ருக்கு. முதல்ல யார் பிறந்தாலோ அவள் ஃபஸ்ட்டு போகணும், அப்புறம் யார் பிறந்தாலோ அப்புறம் போகணும். அந்த நியமங்கள்லாம் கிடையாது காலத்துக்கு. அது யார் வேணால் டபான் கபலீகரம் பண்ணிடும், திடீர்னு கொரானான்னு வரும், எப்படியாவது வரும். அது எப்படி வரும் தெரியாது. இவாளுக்காக ஒரு வழி சொல்கிறேன், பாகவதம் சாஸ்திரம். பாகவதத்தை படித்தா போகிறோம். இது வந்து ஒரு கிளி சொன்னது, கலவு கீரேன பாஷிதம். பாக்கி எல்லாத்துக்கும் சோப்பு இருக்குது. நம்ம வேஷ்டி சுத்தம் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு சூப்பரின் பவுடர்னு ஒன்று கிடைக்கிறது. உடம்பை சுத்தம் பண்ணுறதுக்குன்னா அதுக்கு ஏதோ தனி சோப்பு கிடைக்கிறது. அதுமாதிரி மனசை சுத்தம் பண்ணுறதுக்கு சோப்பு இருக்கான்னா அதுக்கு இன்னும் சோப்பு தயார் பண்ணவே இல்லை. அதுக்கு ஒரே சோப்பு என்னடானா, இந்த பாகவதம் தான் அப்படின்ட்டார். இந்த மனசு சுத்தமாக்கிற சோப்பு பாகவதம். ஏ தஸ்மாத் அபரம் கிஞ்சித்து மனசுத்தியை ந வித்யதே. அப்படியா, பாகவதம் கேட்டால் மனசு சுத்தமாகிடுமானோ, அது கிடைக்குமான்னா அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஜென்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத். நம்ம நினச்சிட்டு இருப்போம் பாகவதம் கேட்டால் புண்ணியம்னு, அது பாகவதம் கேட்டால் புண்ணியம் இல்லை எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காளே, அது வேற. பாகவதம் கேட்டால் புண்ணியம் இல்லை, புண்ணியம் நிறைய பண்ணினாதான் பாகவதமே கேட்க முடியுங்கிறார். இந்த ஜென்மாவில் பண்ணின புண்ணியம் மாத்திரம் இல்லை, ஜென்மாந்தரே பவேத் புண்ணியம். பல ஜென்மாக்களில் புண்ணியம் பண்ணினாதான் பாகவதம் கேட்கணும்னு தோணும். இங்கே ஒரு ஆச்சரியத்தை சொல்கிறார், பரீட்சித்தே கதாம் வக்தும் சபாயாம் சம்ஸ்திதே சுகே. சுகாச்சாரியர் கங்கா தீரத்தில் பாகவதம் சொல்லும்பொழுது தேவர்கள்லாம் அமிர்தம் எடுத்துன்னு வரா. தேவர்கள் எப்போதுமே தேவா ஸ்வார்த்தாகா ஸ்வகாரிய குஷலா சுராகா, அவாவா காரியத்தை பார்த்துக்கிட்டுல கெட்டிக்காரா. தேவர்கள் அமிர்தத்தை எடுத்துன்னு வந்து சுகருக்கு கொஞ்சம் குடிக்க வேணுமா கேட்டார். நான் சில பேர் கதை சொல்லி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அப்பப்போ வெந்நீரோ பாலோ குடிச்சிப்பான். அது மாதிரி குடிக்கிறதுக்கு வேணுமா கேட்டால், அமிர்தம் வேணுமா கேட்டால். சுகருக்கு வந்து அதெல்லாம் அவசியம் இல்லை, ஏன்னா அவருக்கு பாகவதமே அமிர்தம் மாதிரி இருக்குது, பாகவதம் சொல்கிறதே. அவர் வேண்டாம்னு விட்டார்.
அவர் வேண்டானவனே பரீட்சித்துட்டு போய் கேட்குறா, உனக்கு வேணுமானும். பரீட்சித்துக்கு இப்போ அமிர்தம் குடித்தா தேவலை, ஏன்னா ஏழாவது நாள் சாக போகிறான். கொஞ்சம் அமிர்தம் குடிச்சிதுன்னா அப்புறம் 70 நாள் 700 நாள் பாகவதம் கேட்டுகிட்டே இருக்கலாம். பரீட்சித்துல வந்து கொஞ்சம் பாகவதம் வேணுமா கேட்க, பரீட்சித்து என்ன சொல்கிறேன்னா, குவ சுதா குவ கதாலோகே குவ காச்ச குவ மணிர்மகானு பிரம்மராதோ விசாரியைவம் ததா தேவாஞ்சகாசக. இங்கே பிரம்மராதகான்னு சொல்லியிருக்கு. பிரம்மராதன் ரெண்டு பேருமே தான். பாகவதத்தில் பிரம்மராதன்னா சுக்கர்னு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கு. விஷ்ணுராதேன சம்பிருஷ்டா பகவான் பிரம்மராதா அப்படின்னு. இந்த பிரம்மராதகானா கிருஷ்ணனால் காப்பாற்றப்பட்டவர்னு அர்த்தம். கிருஷ்ணனால் காப்பாற்றப்பட்டது யாரிடானா, பரீட்சித்து தான். அதனால் பிரம்மராதகானா இங்கே பரீட்சித்து. பரீட்சித்து சொல்லிட்டான், ததா தேவாஞ்சகாசக, உங்கள் தேவாமிர்தத்தை சாப்பிட்டா, தேவாமிர்தத்துக்கும் பாகவத அமிர்தத்துக்கும் ஒரு காம்பினேஷன் சொல்லுவாள் இங்கே குருநாதன். தேவாமிர்தம் சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னா, புண்ணியம் குறைஞ்சி குறைஞ்சி கீழே இறங்கிடுவான். பாகவத அமிர்தம் சாப்பிட்டான்னா புண்ணியம் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாகி மேலே ஏறிடுவான். இப்போ சாதாரணமாக ஹை லெவலில் போகிறதான விசேஷம். அதனால் இந்த தேவாமிர்தத்தை சாப்பிட்டு புண்ணியம் குறைஞ்சி கீழே விழுறத விட பாகவத அமிர்தம் சாப்பிட்டு மேலே வைகுண்டத்தில் பகவான் அடையிறது தான் சிரேஷ்டம் என்று தெரிஞ்சுட்டு, நல்ல வைரத்தை எனக்கு கொடு, நான் சாதாரண கண்ணாடி கல்லை தரேன்னு சொன்னால் யாராவது ஒத்துப்பானோ. கொக்காச்சகா கொமரின் மகானு கொ சுதா கொ கதா. அதனால் எனக்கு இந்த அமிர்தம் வேண்டான்னு விட்டான். அதனால் சுகாச்சாரியை சொல்லிட்டார், அபக்தாஸ்தாஸ்ச விஜ்ஞாயே நததோ ச கதாமிருதம் ஸ்ரீமத் பாகவதீ வார்த்தா சுராணாமபி துர்லபா. கடைசியில் தேவர்களுக்கு பாகவதம் கேட்க இடம் இல்லையா, இங்கே நிறைய இடம் இருக்குது. தேவர்களுக்கு தான் வெளியில் தான் இருக்கா, அவளுக்கு கேட்க பாக்கியம் கிடைக்கலன்னா. இப்போ தேவர்களுக்கும் கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 7 நாள் பாகவதம் கேட்டோடனே பரீட்சித்து மோட்சத்தை அடைஞ்சிட்டான். இதை பார்த்து பிரம்மாவுக்கே ஆச்சரியமாக இருக்குது. சுகர் எந்த நிலையில் இருக்கார், அப்பேற்பட்ட ஞான நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு நேத்திக்கு வரலையும் சம்சாரியாக நன்னா பஞ்சபட்சிய பரமானம் சாப்பிட்டுண்டு ஆத்துக்காரியோடு இருந்துட்டு குழந்தை குட்டியை பெற்றுண்டு உர்த்வரே தசுகள் அடையக்கூடிய அந்த வைகுண்டத்தை நேத்திக்கு வரலையும் சாதாரண குடும்ப ஜீவியாக இருந்த ஒரு பரீட்சித்து பாகவதம் கேட்டவனே மோட்சத்தை அடைஞ்சானோனே புறா தாத்தாபி விஸ்மிதா, ஆச்சரியப்பட்டார். ராஜ்யோ மோட்சம் ததா வீட்சிய புறா தாத்தாபி விஸ்மிதா. உடனே அவத்தில் ஒரு துலாபாரம் பண்ணினாராம். பிரம்மா ஒரு தராசு கொண்டு வச்சார். தராசில் என்ன பண்ணினார், அதோலயத் சாதனான்யஜா. அவாத்து பிரம்மா வாத்தில் புஸ்தத்துக்கு பஞ்சமே இல்லை, ஏன்னா அவாத்து மாமியே சரஸ்வதி, ஏகப்பட்ட புஸ்தகம் வச்சுருக்கா லைப்ரரியில், போகிறது கையில் புஸ்தகம் வச்சுட்டு இருக்கா. சரஸ்வதி தியான ஸ்லோகமே என்ன, கையில் புஸ்தகம் தான் வச்சுட்டு இருக்கா, இன்றைக்கும் படிச்சுட்டு இருக்கா. சரஸ்வதி என்ன சாரதா என்ன படிச்சுட்டு இருக்கான்னா, பாகவதம் தான் படிச்சுட்டு இருக்கா. பாக்கி புஸ்தகம்லாம் படிச்சுட்டு மூடி வச்சுடலாம். மூடி வைக்காமல் கையிலேயே வச்சுருக்கிற ஒரு புஸ்தகம், சரஸ்வதி வச்சுருக்கிற புஸ்தகம் எதுனா பாகவதம் தான். ஏன்னா இதுதான் அனுபவ கிரந்தம். அதனால் சரஸ்வதி கூட இன்றைக்கி கையில் பாகவதம் வச்சுட்டு இருக்கா. பிரம்மாவும் சரஸ்வதியும் பாகவதம் சப்தாகமாக படிக்கிறான்னு பாகவத மகாத்மத்திலே இருக்கு. பிரம்மலோகத்தில் பிரம்மாவும் சரஸ்வதியும் பாகவத சப்தாகம் பண்ணுறார்கள். வைகுண்ட லோகத்தில் விஷ்ணுவும் லட்சுமியும் 1 மாதத்துக்கு பாகவதம் படிக்கிறார்கள். கைலாசத்தில் சிவனும் பார்வதியும் 1 வருஷத்துக்கு பாகவதம் படிக்கிறார். ஏன்னா அவருக்கு டைம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. சிவனுக்கு கடைசியில் அவருக்கு காரியம் பிரளயம் தானே, கடைசியில் ஒரு பாம்பு போட்டால் போகும், அது வரையும் ஃப்ரீயாக அவர் பாகவதம் படிச்சுட்டு இருக்கார். அப்போ இங்கே எல்லா புஸ்தகத்தையும் வச்சாராம் பிரம்மா ஒரு தராசில், இன்னொரு தராசில் பாகவதத்தை வச்சார். பாகவதன்னா என்ன, இந்த எல்லா மோட்சத்தடையக்கூடிய சாதனங்கள் எல்லாத்தையும் ஒரு தராசில் வச்சார், பாகவதத்தை ஒரு தட்டில் வச்சார். என்ன ஆச்சு, பாக்கி தட்டெல்லாம் மேலே போயிடுச்சு, பாகவதம் தான் கீழே வந்துடுச்சு. கௌரவேன இதம் மகத்து, அவதான் நினச்சினார் சாதாரண புஸ்தகம் இல்லை இது, பாகவதம் எல்லா புஸ்தத்தையும் எடுக்கிற மாதிரி பாகவதத்தை எடுக்கக்கூடாது. நாளைக்கு கிளம்ப சொல்லித்தருவார் பிரார்த்தனையில், 6 மணிக்கு வந்தேன்னா, ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யட்ச கிருஷ்ண ஏவகி. அப்படி எல்லா புஸ்தத்தையும் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கூடாது. பிரத்யட்சமான கிருஷ்ணஸ்வரூபமான பாகவதமே நான் உன்னை அண்டுகிறேன்,
நீ என்னை இந்த கஷ்டத்துலேருந்து சம்சாரத்துலேருந்து காப்பாற்று அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் அந்த பாகவத் தொடங்கும். அதனால் மேலே பகவத் ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலவு பட்டனாத் ஸ்ரவணாத் சத்யோ வைகுண்ட பலதாயகம். அதில் ஏழு நாளாக கேட்குறது ஒரு விசேஷம், சப்தாகேன ஸ்ருதம் செய்தத் சர்வதா முக்திதாயகம். முக்கியமாக இது மோட்சத்தை தரும். சனகாத்தியை புறா புரோக்தம், இது வந்து சனகாதிகள் தான் அந்த சப்தாகத்தை ஆரம்பித்து வச்சா அப்படிங்கிறார். சப்தாக சிரவணவதிகி குமாரைகி தஸ்ய பாஷிதா, எப்படி சப்தாகம் பண்ணணுங்கிறத சனகாதிகள் நாரதருக்கு சொன்னார்னு சொல்லி முடித்தார். அப்போ தான் சௌனகர் கேள்வி கேட்குறார், லோக விக்கிரக முக்தஸ்ய நாரதஸ்ய அஸ்திரஸ்ய. நாரதர் ஒரு இடத்துல ஸ்திரமாக இருக்க மாட்டார், சுற்றிட்டே இருப்பார். அவர் வந்து ஏழு நாள் ஒரு இடத்துல உட்கார முடியாது, நாரதருக்கு சாபம் இருக்குது, ஒரு முகூர்த்தத்துக்கு மேலே ஒரு இடத்துல இருக்கக்கூடாதுன்னு. அப்போ நாரதர் வந்து இப்படியே உட்காந்துட்டு இருக்காருன்னா அதுக்கு வேறு கதை இருக்குது. ராமாயண மகாத்மியத்தில் ஒரு கதை இருக்குது. ராமாயண மகாத்மியத்தில் என்ன கதைன்னா, நாரதருக்கு தட்சனும் யமனுடைய பொண்ணும் சாபம் கொடுத்துருக்கா ஒரு முகூர்த்தத்துக்கு மேலே ஒரு இடத்துல நிற்கக்கூடாதுன்னு. இப்போ நாரதர் பாட்டு ஏழு நாள் கதை கேட்குறோன்னா எப்படி உக்காந்தாருன்னா அதுக்கு ஒரு கதை ஸ்கந்த புராணத்தில் இருக்குது. ராமாயண மகாத்மியத்தில் நாரதர் வந்து வால்மீகியை வச்சு ஒரு ராமாயண நவாகம் பண்ணினார், அல்லது பலவிதமாக பண்ணலாம். இப்போ வந்து பாகவதமே ஏழு நாள் பண்ணலாம், ஒம்பது நாள் பண்ணலாம், பன்னெண்டு நாள் பண்ணலாம், பதினஞ்சு நாள் பண்ண, எல்லாத்துக்கும் தனித்தனி மகாத்மியம் இருக்குது. இது வெறும்னு கதை, அதுக்கு ஒரு கதையெல்லாம் இருக்குது. இதுக்கு பாகவத சப்தாகத்துக்கு ஒரு மகாத்மியம் மாதிரி, பதினஞ்சு நாள் பண்ணினா அதுக்கு ஒரு மகாத்மியம் இருக்குது, இருபத்தோரு நாள் பண்ணால் அதுக்கு ஒரு மகாத்மியம்லாம் இருக்குது. அது மாதிரி புனர்வசு பாராயணம்னு உண்டு. புனர்வசு அன்னைக்கு ராமாயணம் ஆரம்பித்து புனர்வசுக்கு பூர்த்தி பண்ணணும். அது மாதிரி பாகவதம் படிக்கும்பொழுதும் ரோஹிணிக்கு ஆரம்பித்து அடுத்த ரோஹிணிக்கு முடிக்கலாம், சௌக்கியமாக படிக்கலாம். ஒரு நாளைக்கு பத்து பன்னெண்டு அத்தியாயம் படித்தா போகிறோம், அதை விஸ்தாரமாக சொல்லலாம். அது மாதிரி புனர்வசு பாராயணம் பண்ணினார் வால்மீகியை வச்சுட்டு நாரதர். அப்போ ராமர் பிரத்யட்சமாகி நாரதர்கிட்ட சொன்னார், இனிமேல் இந்த தட்ச சாபம் உனக்கு பலிக்காது, நிம்மதியாக உட்காந்தது நீ பாகவதம் ராமாயணம்லாம் கேட்டுன்றுன்னு. ராமர் நாரதருக்கு அனுகிரகம் பண்ணினார்னு சரித்திரம் இருக்குது. அந்த அதனுடைய பலன்தானமோ தெரியல. இப்போ என்னடா, இந்த சாபம் தாபங்கள்லாம் இந்த இடத்துக்கு வராதுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு தோணும், அது வந்து ராமாயணம் புனர்வசு பாராயணம் கேட்ட பிறகுதான் இந்த அனுகிரகம் பண்ணினார் ராமர். அப்போ புனர்வசு பாராயணம் பண்ணும்போது இருபத்தேழு நாள் உக்காரணுமே என்ன, அது வந்து சுகருடைய வால்மீகியனுடைய மகிமை. அவர் வந்து மகான்கள்லாம் மகான்கள்கிட்ட பாகவதம் கேட்க உக்காந்துட்டோம்னா அந்த சாப தாபங்கள்லாம் நிறுத்திடுவார், அந்த பகவத்கதையை நிறுத்திடும். நம்முடைய சாபம் தாபம் கஷ்டம்லாம் இருக்கே எல்லாம் வெளியில், இந்த பிரவச்சன மந்திரத்துக்கு வெளியில் தான் இருக்குது, இங்கே உள்ளுக்கில் வராது. திரும்பி போனால் தான் நம்முடைய பிராரப்தம்லாம் வரும். திரும்பி போய் மொபைலை எடுத்தால் தான் வரும், மொபைலை எடுக்கலைன்னா ஒரு பிராரப்தமும் வராது. அதனால் அந்த எல்லா பிராரப்தமும் வெளியில் தான் இருக்கும், நம்ம கிட்ட வராது. சுகரே கேட்குறார், கிம்புய ஸ்ருதி மிச்சசி அப்படிங்கிறார். ஏழாவது நாள் கேட்குறார் சுகர், இன்னும் கொஞ்சம் உனக்கு எதாவது கேட்குறதுக்கு ஆசை இருக்காப்பா, தட்சகன் வருவான்னு பயப்படாத, தட்சகனை என் பாம்பு அடியில் நான் போட்டுன்னு நான் கதை சொல்லுவேன், நீ கவலைப்படாதே அப்படிங்கிற பரீட்சித்து போறும்னு விட்டான். அதனால் நிறுத்தினார். இல்லாட்டா இன்னொரு ஏழு நாள் சொல்லியிருப்பார் சுகர், இந்த பரீட்சித்து போறும்னு சொன்னதுனால தான் நமக்கு ஏழு நாளோட நின்றுக்கு. ஆனால் இங்கே வந்து பரீட்சித்து மாமா அனந்த நாராயணன் ஏழு நாள் வேண்டாம், இன்னும் ரெண்டு நாள் ஒம்பது நாள் ஆகட்டும்னு சொல்லிட்டார். இவரை மாதிரி ஒரு பரீட்சித்து கிடச்சா தேவலை, எக்ஸ்ட்ரா நமக்கு விஸ்தாரமாக கேட்கலாம் பாகவதம். ஏழு நாள்லாம் ஓடணும். அதனால் இந்த ஏழு நாள் சப்தாக விதி வந்து சனகாதிகள் தான் நாரதருக்கு சொன்னார். நாரதர் ஒரு இடத்துல இல்லாமல் சுற்றின்னா இருப்பார், அவர் எங்கே உட்காந்து இந்த விதியெல்லாம் கேட்டார்னு கேட்க, அதுக்கு கதை சொல்கிறேன் கேளு. இந்த கதையை கேட்டாலே பக்தி வரும். அத்ரதே கீர்த்தயிஷ்யாமி பக்தியுக்தம் கதானகம் சுகேன மம யத் ப்ரோக்தம் ரகசிஷ்யம் விசாரியச்ச ஏகதாகி விஷாலாயாம் சத்வார ரிஷயோ மலாஹ சத்சங்கார்த்தம் சமாயாதா ததிருசுஸ்தத்ர நாரதம். விஷாலான ஒரு நகரம் இருக்கு பத்ரிகாசிரமத்துக்கிட்ட, விஷாலான பேர் அந்த இடத்துக்கு. ஜெய் போல் பத்ரி விஷாலு கி ஜெய் அப்படிதான் அங்கே இருக்கிறவாள்லாம் சொல்லுவா, பத்ரி விஷால் அந்த இடத்துக்கு விஷாலம்னு பேர். அந்த சத்சங்கத்துக்காக நிறைய எப்போதுமே இந்த பத்ரி நாராயணன் அங்கே இருக்கிறதுனால அங்கே நிறைய சத்சங்கம் நடந்துகிட்டே இருக்கும். வியாசருடைய ஆசிரமம் அங்கே இருக்குது, வியாச குஃபாலாம் இருக்குது.
அங்கே வந்தார்கள் சனகாதி முனிவர்கள். வரும்பொழுதே பஜனை பண்ணிட்டே வரார்கள். ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம, ஸ்ரீ ஹரி சரணம் மம, 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 ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம, ஸ்ரீ ஹரி ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம, ஸ்ரீ ஹரி சரணம் மம, ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம, ஸ்ரீ ஹரி சரணம், ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம, ஸ்ரீ ஹரி சரணம் மம, ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம, ஸ்ரீ ஹரி சரணம் மம, ஸ்ரீ ஹரி சரணம் மம, ஸ்ரீ ஹரி சரணம் மம. சனகாதி முனிவர்கள் பஜனை பண்ணிட்டே வரார்கள். அப்போ நாரதன் அங்கே வரார். அவர் ரொம்ப முகம் வாடி இருக்கு, ரொம்ப அவசரமாக அங்கேயே போயின்ட்டுருக்கார். அவளை குருநாதரை பார்த்தவனே விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். இன்னும் குருநாதர் கேட்டார், கதம் பிரம்மன் தீனமுகா குதஸ்சிந்தா, ஏன் முகம் வாடி இருக்கு, எங்கே அவசரமாக போயின்னு இருக்கீர், உங்களை பார்த்தா ஏதோ நஷ்டமான மாதிரி இருக்கு, ஏதோ பெரிய கோடி ரூபா இருந்து நஷ்டமானால் அவன் முகம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. கதவித்தோ யதாஜனகா, இப்படி நாதரை பார்த்து கேட்டவனே, இதுதான் குருநாதருடைய ஒரு கருணை. குருநாதர் நிறைய பேர் இங்கே வராளே பெரியவாளை பார்க்குறதுக்கு. குருநாதர் அவரும்போது அவரை பார்த்தா என்ன சௌரியமாக இருக்கியா, இதான் கஷ்டம் எல்லாம் சரியாக போயிடும் அப்படி சொன்னாலே நமக்கு ஒரு சமாதானம் அப்படி. அதுதான் குருநாதருடைய ஒரு கருணை. விசாரிக்கிறான் உடனே நாரதர் தன்னுடைய அனுபவத்தை இங்கே சொல்கிறார். நான் பூமிக்கு வந்தேன், இந்த பாரத பூமிக்கு என்ன பெருமைன்னா மகாக்ஷேத்திரங்கள்லாம் இங்கே இருக்கு. புஷ்கரஞ்ச பிரஜாகஞ்ச காசிம் கோதாவரியும் ஹரிக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம் சேதுபந்தனம் எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் போனேன், தீர்த்தங்களுக்கும் போனேன். எல்லா இடத்துலையுமே ஒழுங்காக கர்மா எதுவும் பண்ணலை. எல்லா க்ஷீத்திர தீர்த்த க்ஷேத்திரங்கள்லாம் கூட தர்மங்கள்லாம் குறைஞ்சிருக்கு. பிராமண தர்மம், க்ஷத்திரிய தர்மம், வைசிய தர்மம், பிரம்மச்சாரி தர்மம், கிரகஸ்தம், அந்தந்த தர்மத்தில் யாருமே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி பிருந்தாவனத்துக்கு போகலான்னு பிருந்தாவனத்துக்கு போனேன். அங்கே பிருந்தாவனத்தில் ஒரு பொண்ணை பார்த்தா, ஒரு 18 வயசு பொண்ணும், அவளை சுற்றி நிறைய பேர் விசிறிலாம் விட்டுருக்கான். அந்த பொண்ணு நாரதரை பார்த்துட்டு, போகோ சாதோ க்ஷணம் திஷ்ட, நாரதரே ஒரு நிமிஷம் நில்லுங்கோன்னா. நாரதர் அங்கே வந்தார், ஏம்மா உனக்கு என்ன கஷ்டம், இங்கே ரெண்டு பேரும் குழந்தைகள், இந்த ரெண்டு பேர் வயசானவா, ரெண்டு பேர் படுத்துட்டுருக்காள், இவரெல்லாம் யார். உடனே அவன் அந்த பொண்ணு சொன்னால், என் பேர் பக்தின்னு பேர், அகம் பக்தி கியாத்தா இமோமே தனையோ மதோ, என் பேர் பக்தின்னு பேர், எனக்கு ரெண்டு குழந்தைகள் ஞானம் வைராக்கியம்னு பேர், எனக்கு கைங்கரியம் பண்ணவாலாம் கங்காதி புண்ணிய தீர்த்தங்கள், நான் வந்து தமிழ்நாட்டில் தான் பிறந்தேங்கிறாள். தமிழ்நாட்டில் பக்தி பிறந்தாங்கிறதுக்கு ஒரு பெருமை தமிழ்நாட்டு, அந்த ஒரு பெருமை தான் இருக்குது இப்போதைக்கு, வேறு பெருமை இல்லை, வரணும். உத்பன்னா திரவிடே சாகம், தமிழ்நாட்டில் பக்தி பிறந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தமிழ்நாட்டில் அந்த பக்தியை உண்டு பண்ணினார்கள்னு அர்த்தம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய பெரிய கோவில்லாம் பார்த்தோம்னா ஒரு கோவிலை சுற்றின வரத்துக்குள்ளே ஒரு மணி நேரம் ஆகும். அந்த தமிழ்நாட்டில் மலை இல்லை, மலை இல்லாத இடத்துலேருந்து இடத்துல மலை இருக்கிற இடத்துலேருந்து கல்லெல்லாம் கொண்டு வந்து வெட்டி அந்த ஹைட்டுக்கு பெரிய தூணை நிறுத்தி வச்சு, கிரேன் ஜேசிபிலாம் இல்லாத காலம், இல்லாத காலத்தில் தஞ்சாவூர் கோவிலோ திருடபுரத்தூர் கோவிலோ ஒவ்வொரு க்ஷேத்திர கோவிலையும் பார்த்தா அது பெரிய கல், இந்த பக்கம் இந்த பக்கம் பெரிய கருங்கல், நீட்ட கல், கரெக்டாக வெட்டி அங்கே போட்டால் தான் உண்டு, அளவு சரியான திருப்பி இறக்கி திருப்பி ஏற்றலாம் முடியாது. அந்த அளவுக்கு அந்த கல்லை போட்டு ராமேஸ்வரம் கோவில் இப்படி ஒவ்வொரு கோவிலையும் பார்த்தோம்னா தமிழ் இதெல்லாம் என்னடானா பக்தியினுடைய மகிமை தான். பக்தியினால் பாட்டாக கட்டினார்கள், பாட்டை கொட்டினார்கள்,
ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ராஜாக்கள் கோவிலை கட்டினார்கள். பாட்டை கொட்டி கோவிலை கட்டி இப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் பக்தி உண்டாயிருக்கான்னு அதை கோயிலை பார்த்தா தெரியும். அதனால் தமிழ்நாட்டில் பக்தி பிறந்தாலாம், பிறந்துட்டு அப்புறம் என்னன்னா வளர்ந்து எங்கன்னா கர்நாடகத்துக்கு வந்தாலாம், விருத்திம் கர்நாடகே கதா. தமிழ்நாட்டில் பிறந்த பக்தி கர்நாடகத்துக்கு வந்துட்டலாம். அதனால் இங்கேயும் ஆச்சரியமான கோவில் இருக்குது. ஒவ்வொரு இங்கே சிங்கேரியிலேயே ஒவ்வொரு மாதத்துக்கு சூரிய வெளிச்சம் அரிக்கிற மாதிரி 12 மாதிரி கோவில் கட்டியிருக்கா பாருங்க இங்கே இந்த கோவில். இப்படி இங்கேயே அந்த பக்தி வளர்ந்துருக்கு. இங்கேயும் ஆச்சரியம், தமிழ்நாட்டிலேயே பொதுவான அந்த கல் வேலைப்படலாம் சில்பக்கலையெல்லாம் இருக்கும். இந்த கர்நாடகத்தில் அதில் நுணுக்கங்களாக இருக்கும். அந்த சில்ப வேலையிலேயே ரொம்ப சின்ன சின்னதாக அதில் ஆர்ட் பண்ணி அப்புறம் இடனா அதுவும் பக்தியினுடைய ஒரு வளர்ச்சி தான். இங்கே இருந்த புரந்தரதாசர், கனகதாசர், விஜயதாசர் இங்கே இருந்த மகான்கள்லாம் அந்த பக்தியை வளர்த்தார்கள். வித்யாரண்யாவெல்லாம் விருத்திம் கர்நாடகே கதா கொச்சித் கொச்சின் மகாராஷ்டிரே. அப்புறம் மகாராஷ்டிரத்துக்கு போனால் அங்கே நாயன்மா, அங்கே நாமதேவர், துக்காராம், ஞானேஸ்வரெல்லாம் வளர்த்தார்கள். கருத்தில் குர்ஜரே ஜீரண தாம் குஜராத்தில் போய் க்ஷீணமாயிட்டலாம். ஏன்னா குஜராத்தில் அன்னைக்கு பக்தர்கள் ஜாஸ்தி இல்லை, இன்றைக்கி நிறைய பக்தர்கள் இருக்கா. ரெண்டு ஸ்டேட்டில் தான் ஜாஸ்தி பாகவதம் நடக்கிறது இன்றைக்கி, ஒன்று குஜராத்து, ஒன்று கேரளா. இந்த ரெண்டு ஸ்டேட்டில் தான் பாகவத சப்தாகத்துக்கு பெருமை கொடுத்து ஜாஸ்தி நடக்கிறது. இங்கேருந்து நாராயண பட்டத்திரி காலத்துக்கு முன்னாடிலேருந்தே இங்கே சப்தாகம் நடந்துட்டுருக்கு கேரளாவில். அதனால தான் நாராயண பட்டத்திரியே பாகவதத்தை ஆசிரியித்து நாராயணியம் எழுதினார். ஏன் அதை எழுதினார்னா அவர் காலத்துலேருந்தே பாகவதத்துக்கு பிராதான்யம் கேரளாவில் இருக்குதுன்னு தெரியாது. அது நம்பூதிரிலேயே ஒரு பரம்பரை சொத்து மாதிரி இந்த பாகவதம். அது மாதிரி குஜராத்தில் வல்லபாச்சாரியர்னு ஒரு மகான் அவதாரம் பண்ணி அவர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொன்னார். என்ன சொன்னார்னா ரெண்டு காரியம், ஒரு பருப்பு காரியமோ அல்லது நெருப்பு காரியம். பருப்பு காரியம்னா ஒரு கல்யாணம், கல்யாணமோ சீமந்தமோ அல்லது இது மாதிரி நல்ல காரியம்லாம் பண்ணுறோமோ அது மாதிரி காரியத்துக்கு பண்ணுறதா இருந்தால் முதல்ல ஒரு சப்தாகம் மட்டு தான் பண்ணணும். அது நெருப்பு காரியம், யாராவது நம்ம ஆற்றுல யாராவது கிளம்பிட்டான்னா, யாராவது பிறந்தாலும் சரி யாராவது கிளம்பினாலும் சரி, அப்படி போனவாளுக்காகவும் சப்தாகம் பண்ணணும்னு சிஷ்யர்களுக்கு உத்தரவு போட்டு இன்றைக்கி அவாவா லெவலில் குஜராத்தில் ரொம்ப ஹை லெவலில் பெருசாக பண்ணுவார்கள். அவாவா லெவலில் ஆனால் சப்தாகம் நடந்துருக்கு குஜராத்தில். அது வல்லபாச்சாரியர் அவதாரம் பண்ணின பிறகு இந்த பக்தி தேவி காலத்தில் அந்த பக்தி ஜாஸ்தி இல்லை. இன்றைக்கி நான் குஜராத்தில் அந்த ராஜஸ்தான் பக்கத்தில், குஜராத் ராஜஸ்தான்லாம் பக்கம்தானே, ராஜஸ்தானில் நாதத்வாரான்னு இருக்கு, அதை அங்கே தான் வச்சு ஸ்ரீநாத்ஜியை உபாசனை பண்ணிட்டு இருந்தார் சுபோதி அந்த வல்லபாச்சாரியரோ, அவருடைய புத்திரன் விட்டல கோஸ்வாமி, அவர் விட்டலநாச கோஸ்வாமின்னு பேர். இப்போ எங்கள் குருநாதர் அங்கே தான் இருக்கார். அந்த ஊரில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்கள் குருநாதர் ஒரு சப்தாகம் பண்ணினார். அந்த சப்தாகத்துக்கு நான் போயிருந்தேன் பாராயணத்துக்கு. அப்போ அந்த கோவில் வாசலில் ஒரு வயசான ஒரு பண்டிட்ஜி பாகவதம் படிச்சுட்டு இருந்தார். அந்த பாகவத புஸ்தகம் பெயிண்டிங் பண்ணாத புஸ்தகம், ஒவ்வொரு பேப்பராக வச்சு இப்படி படிப்பார், இப்படி வைப்பார், ஒரு பேப்பர் எடுத்து படிப்பார், இப்படி வைப்பார். நான் அவர்கிட்ட கேட்டேன், இது அழகாக பெயிண்டிங் பண்ணி வச்சுருந்தா ஈஸியாக படிக்கலாமே. அப்போ அவர் சொன்னார், இது பாகவதம் கிருஷ்ணஸ்வரூபம், பெயிண்டிங் பண்ண கொடுத்தா ஊசியால் குத்துவானே, அதனால் அப்படியே வச்சுருக்கேன்னு. அது வந்து எனக்கு அப்போ புரியல. எனக்கு நான் ஒரு தடவை பிருந்தாவனத்துக்கு போனேன், பிருந்தாவனத்துக்கு போய் பாகவத வியாக்கியான புஸ்தகம் வேணும்னு கடையில் போய் கேட்டேன். அப்போ அந்த கடைக்காரன் கேட்டான், பெயிண்டிங் பண்ணின புஸ்தகமாக பெயிண்டிங் பண்ணாத புஸ்தகமானு கேட்டான். எனக்கு புரியல ஏன் பெயிண்டிங் பண்ண புஸ்தகம். அப்புறம் தான் இப்போ ஞாபகம் வந்தது, சில மகான்கள் பண்டிட்ஜிலாம் பெயிண்டிங் பண்ண புஸ்தகத்தை வாங்குறது இல்லை, ஓலச்சுவடி மாதிரி இப்படி கட்டி வைக்கிற மாதிரி புஸ்தகம் இன்றைக்கும் வச்சுருக்கான் நார்த் இந்தியாவெலாம். ஏன்னான்னா அந்த அளவுக்கு அந்த பாகவதத்தில் கிருஷ்ணஸ்வரூபம்னு அவ ஆராதனை பண்ணுறான். அது அப்போ தான் புரிஞ்சுது. அதனால் இன்றைக்கி குஜராத்தில் பக்தி இருக்குது, அன்னைக்கு இல்லை. அதனால் சொன்னாலும் குர்ஜரே அன்னைக்கு ஜீரணத்தாங்கதா, இன்னைக்கு குர்ஜரே ஸ்திரதாங்கதான்னு சொல்லலாம். என்னென்னா குர்ஜரே ஜீரணத்தாங்கதா, அப்படி குஜராத்தில் போய் க்ஷீணமான நான்
பிருந்தாவனம் புனப்பிராப்பிய பிருந்தாவனத்துக்கு வந்தேன். பிருந்தாவனத்துக்கு வந்தவுடனே நவீனேவ நான் 81 வயசு கிழவியாக போன நான் பிருந்தாவனத்துக்கு வந்தவுடனே மறுபடியும் 18 வயசு யுவதியாக மாறிட்டேன். சந்தோஷம் தானே, எல்லாருக்கும் எங்கே ஆகணும் தானே ஆசை. தலை நினச்சா கூட சில பேர் கருப்பாக அடிச்சுக்கிறா. ஏண்டண்ணா அவளுக்கு வயசாகிடுதுன்னு தெரியும், பார்க்குறவாளுக்கு வயசாகலாம் தெரியணும். அது கோத்ரேஜ் கம்பெனி வந்த பிறகு யாருக்கும் தலை நினைக்கவே மாட்டேங்கிறது. அப்படி தலையில் எதா போட்டுக்கிறான், பல்லு விழுந்தால் கூட வேறு பல்லை வாங்கி வச்சுக்கிறா. நான் எங்கே இருக்கணும் தான் ஆசை. நீ யுவத்தியாக மாறினத்துக்கு சந்தோஷம்தானே படணும். அதுக்கு பக்தி சொன்னால் நான் யுவத்தியாக போயிட்டு என் குழந்தைகளை கிழவாளாக போயிட்டா அவளை எழுப்புங்கோன். ஞானம் வைராக்கியம்னு பேர் சொன்னால் உடனே ஏன் ஞானா வைராக்கியம்னு கூட்டு பார்த்தா எழுந்திருக்கலை. அப்போ ஒரு அசரீர வாக்கு கேட்டது, இவர் நல்ல காரியம் பண்ணணும் அப்போ தான் எழுந்திருக்கும். நல்ல காரியத்தை சாதுக்கள் சொல்லுவார்கள். நே பல சாதுக்கள்கிட்ட போய் நாரதர் கேட்டார். நாரதருக்கே சந்தேகம்னா அப்புறம் யாருக்கு பதில்? நான் படித்ததுலேயே ரொம்ப படித்தவர் நாரதர். நாரதர் எவ்வளோ படிச்சிருக்காருன்னு சாந்தோக்கிய உபநிடத்தை படித்தா தான் தெரியும். அவர் என்ன படித்தேன்னு லிஸ்ட்டு கொடுக்குறார். இவ்வளவும் படிச்சுட்டேன் அனுபவத்தில் இல்லைங்கிறார். அப்போ தான் அவருக்கு உபதேசம் பண்ணார்னு ஒரு கதை வருது சனத்குமார். அதனால் இவர் வந்து பல மகான்கள்கிட்ட கேட்டு யாரும் பதில் சொல்லாமல் கடத்தில் இங்கே பத்ரிநாத்துக்கு வந்த பிறகு தான் சனகாதிகள் தரிசனம் கொடுத்து சொன்னார், கவலைப்படாத நீ பாகவத சப்தகம் மண்ணு என்று சொல்லி பாகவதத்தை ஏற்கனவே நீ உங்களுக்கு சொல்லியிருக்கோம். சதுஸ்லோகி பாகவதம் நாரதருக்கே தெரியும். நாரதர் தான் சதுஸ்லோகி பாகவதம் வியாசருக்கே சொன்னார். அதனால் அந்த பாகவதத்தை நீ பண்ணு என்று சொல்லி சப்தாகம் பாகவத சப்தகமாக அந்த சதுஸ்லோகி பாகவதம் நீ சொன்னதை வச்சிருந்து 18000 கிரந்தமாக சுகர் வியாசர் பண்ணியிருக்காராம். அந்த பாகவதத்தை நீ பண்ணு என்று சொல்ல உடனே பத்ரிநாத்னா எல்லாருக்கும் ஏறி வர்றது கஷ்டமாக இருக்கும்னு ஹரித்வாரில் தட்டம் ஆனந்த நாமகம் ஆனந்தவனம்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல வச்சு சப்தாகம் ஆரம்பிக்க போகிறார்கள். எல்லாருக்கும் பத்திரிக்கைலாம் அமைச்சு எல்லா க்ஷேத்திரங்களும் எல்லா க்ஷேத்திர தேவதைகளும் எல்லா தீர்த்த தேவதைகளும் 17 புராணங்கள் எல்லோரும் வந்தாச்சு. சப்தாகம் ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆச்சரியம் என்னடானா, பாக்கி கர்மாலாம் கர்மா பண்ணின பிறகு தான் பலன், பாகவதத்துக்கு முன்னாடியே பலன். சப்தாகம் ஆரம்பிக்கிறதுக்கும் பொழுதே பக்தி தேவி வந்துவிட்டாலாம். பக்தி சுதௌ தௌ தருணௌ கிரகீத்வா பிரேமைக ரூபா சகசா விராசீத் ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே நாதேதி நாமானி முகுர்வதந்தி. ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முரா ஹே நாத நாராயண வாசுதேவா ஹே நாத நாராயண வாசுதே ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாத நாராயண வாசுதேவா ஹே நாத நாராயண வாசுதேவா. பக்தி தேவி வரால் குழந்தைகள் கிழவாளாக இருந்தாலே எங்கே ஆயிட்டாலாம். அவள் பக்தி சுதத்தோ தருணவும்னு பாகவதம் நடக்கிறது ஹரித்வாரில், பக்தி தேவி பிருந்தாவனத்தில் இருந்தால். ஒரு நாள் முழுக்க டாக்ஸியில் வரணும், ராத்திரி முழுக்க வந்தால் தான் வரலாம். ஆனால் இங்கே நடக்கிறதுனுடைய பெருமை தானாகவே வந்து எங்கே உட்காரணும் என்று கேட்க, நிரந்தரம் வைஷ்ணவ மானசானின்னு இங்கே யாரெல்லாம் பாகவதம் கேட்குறாலோ எல்லா ஹிருதயத்தில் போய் உட்காரு. ஏன்னா பக்திக்கு உட்காரத்துக்கு இடம் இல்லையா, அவ்வளோ டைட்டாக இருந்து தான். இந்த கதையினுடைய தாத்பரியம் என்னடான்னா, யார் பாகவதம் கேட்குறாலோ அவளுக்கு ஞான வைராக்கியத்தோட பக்தி வரும். பக்தி தனியாக இருந்தாலும் நன்னா தான் இருக்கும், தனியாக சர்க்கரையை வயலில் போட்டாலும் நல்லா தான் இருக்கும், தனியாக நெய்யை குடித்தாலும் ஓரளவு நல்லா இருக்கும், கோதுமை மாவு தனியாக போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இந்த கோதுமை மாவு நெய் சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து அல்வாவாக பண்ணிட்டோம்னா விலையும் ஜாஸ்தி டேஸ்ட்டும் ஜாஸ்தி. அது மாதிரி பக்தி தனியாக இருக்கிறதோட ஞான வைராக்கியத்தோடு சேர்ந்து பக்தி வரும்பொழுது அது அல்வா மாதிரி அது அது பாகவதத்துக்கு பெருமை என்று சொல்லி இந்த பாகவதத்தினுடைய பெருமை. ஸ்ரோதாபி கிருஷ்ண சமதாம் அலம் அந்யதர்மயி, பாகவதம் கேட்குறவாலும் கிருஷ்ணனுக்கு சமமாக ஆயிடுவா என்று இந்த பாகவதத்துடைய பெருமையை 3 அத்தியாயத்தில் சொல்கிறார். மேலே அடுத்த 2 அத்தியாயத்தில் இன்னொரு ஒரு பெருமையை கதை சொல்கிறார், துந்துகாரி சரித்திரம்.
அதன் பிறகு ஆறாவது அத்தியாயத்தில் எப்படி பாகவத சப்தாம் பண்ணணுங்கிற நியமங்கள்லாம் சொல்கிறார். இப்போ மேலே அந்த அடுத்த மூணு அத்தியாயம் அவர் பாராயணம் பண்ணுவார். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா ஜெய் போல் சத்குருநாத் மகாராஜ் ஜெய்.